தமிழ்நல நேயர்களுக்கு நேரலுக்கு வணக்கம் இது பேர் சொல்லு நீங்கள் தாமரை ஆமாம் பாட்டி இது ஒரு தள தாமரை இது மூலிகை தான் இந்த ஒரு தலை தாமரை மூலிகை வந்து இதற்குள்ளே ஆண்டவன் படைப்பில் வந்து ஒரு தலை தாமலை அப்படின்னு இந்த பேர் எதுக்கு இது வந்திருக்குது அப்படின்னா சொன்னது உண்மையாக அப்படி சத்தியமாக நடக்கக்கூடிய ஒரே வைத்தியம் இதுக்குள்ளே மறைக்கப்பட்டிருக்குது இதுக்கு வந்து பன்னெண்டு மணிக்கு மேலே வந்து இது வந்து உறக்கம் வந்துடும் நிறங்கள் மாறிடும் பூவு ஒரு அடையாளத்தை தெரிஞ்சு தான் ஒரு தலை தாமரை வந்து எடுக்கணும் தாமரைக்கு அடுத்த ஒரு சக்தி வந்து ஒரு தலை தாமரைக்கும் உண்டு இது வந்து வைத்திய முறையில் வந்து ஆண்களுக்கு உண்டு பெண்களுக்கும் உண்டு இது வந்து அவ்வளோ பெரிய ஒரு சக்தி ஆண்டவ இதில் வந்து மறைக்கப்பட்டிருக்கிறார் இந்த ஒரு தலை தாமரை வந்து காலையில் வந்து ரோஸ் கலராக பூக்கள் உண்டு அதே மாதிரி காலையில் பன்னெண்டு மணிக்கு மேலே மாறிடுச்சுன்னா அந்த ஒரு தலை தாமரை வந்து ரோஸ் கலரு கலரு மாறிடும் புளு நேரமாக மாறிடும் இது அடையாளம் இந்த அடையாளத்தை தெரிஞ்சிக்கிட்டு தான் இந்த ஒரு தலை தாமரை இருக்கும் ஒரே பூ மாதிரி தான் நீட்டிகிட்டு இருக்கும் இதுதான் அடையாளம் இந்த அடையாளத்தை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இது மருத்துவ குணத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம் இந்த மருத்துவ குணத்தை பற்றி நான் இப்போ சொல்ல போகிறேன் இந்த மருத்துவ குணத்தை வந்து என்ன தெரியுமா ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு கூடிய சக்தியை வந்து தெரிஞ்சக்கூடிய சக்தி ஒரு தள தாமரையே ஆண்டவன் கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் இது பெண்களுக்கு வந்து இது வந்து வெளில போவதனால இதை வந்து ஆண் பெண்களை வந்து ஒரு பாலிலியோ சாப்பிடக்கூடிய ஒரு சக்தியே இதில் இருக்குது வெளில போவதுனா நின்று போயிடும் இதுக்கு பெண்ணுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு வைத்தியம் ஒரு ஆண் மகனுக்கு என்ன இருக்க வேண்டும் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க திருமணத்துக்கு முன்னே இருந்தாலும் சரி திருமணத்துக்கு பின்னே இருந்தாலும் சரி ஒரு ஆண்களை வந்து எப்படி இருக்கும்னு சொல்லலாம் ஆண் மகனாக இருக்கோன்னு சொல்லியிருக்காங்க ஆண் மகன் அப்படின்னும் போது இது வந்து ஆண் உற்பத்தியோட உடம்புக்குள்ளே இருக்கிற சக்தி நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற நரம்பெல்லாம் வந்து சுருங்கி போயிடும் இந்த ஒரு தலை தாமரை ஒரு மூலிகையை வந்து அத்தனை சக்தி வந்து ஒரு மனிதனுக்கு ஆண் மகனை உற்பத்தி கொடுக்கக்கூடிய தன்மை உண்டு இதை வந்து விந்து உற்பத்தியாகவும் விந்தை வந்து உருவத்தி கொடுக்கக்கூடிய தன்மை வந்து இது ஆண் மகனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தலை தாமரையோட வைத்திய மும்மீட்டில் இனிக்கி இருக்கிற காலகட்டத்துக்கு மனிதனை வந்து போத வஸ்திரத்துக்கு எத்தனையோ வந்து ஆண் மகன் இல்லாதவன் வந்து வீட்டில் பிரச்சனை நடக்குது கணவன் மனைவிக்கு வந்து தொல்லை கொடுக்குறாங்க இருவருக்கும் சண்டை சச்சல் வருது அத்தனை சண்டை சட்டரை நிறுத்தக்கூடிய ஒரே வந்து மூலிகை ஒரு தலை தாமரை ஆண் மகன் சாப்பிட்டு உங்கள் குடும்பத்தில் வந்து இன்பத்தை பிறந்து இன்பமாக வாழும்னு சொல்லித்தான் ஒரு தலை தாமரை ஆண்டவன் இவளுக்குள்ள சக்தி உள்ளே அடக்கி வச்சிருக்குத்தான் ஆண்ம ஆண் மகனே ஆண் மகன் சொல்கிறதுக்காகத்தான் ஒரு தலை தாமரை இந்த நேரத்தில் இந்த இந்த செடி எப்படி இருக்குன்னு சொல்லும்போது ஒரே ஒரு 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 அரை அடிக்கு தான் இது வளரும் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த அடையாளத்தை தெரிஞ்சுக்கிட்டா தான் வரும்போது இந்த கலர் வந்து ரோஸ் கலராக இருக்கும் அதுக்கு மேலே வந்து கலர் வந்து பன்னெண்டு மணிக்கு மேலே நீல கலராக மாறிடும் இதுதான் அடையாளம் இது வந்து ஒரு அரை தான் இந்த ஒரு தலை தாமரை வளரும் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த வந்து பெண்களுக்கு வந்து ஒரு மருத்துவம் உண்டு ஆண்களுக்கு வந்து நாலு மருத்துவம் உண்டு இந்த நாலு மரத்தில் வந்து எத்தனை பேர் இங்கிலீஷ் மாத்திரை சாப்பிட்றாங்க அதை சாப்பிட்றாங்க நீங்கள் எதுவுமே வேண்டாம் நம்ம வயக்காட்டிலே இருக்குது ஒரு தலை தாமரை இலையை வந்து கே வாங்கி சாப்பிட்டு இதை வந்து நீங்களே வந்து ஒரு ஆண் மகனாக வளரக்கூடிய பெண்கள்லாம் இதை தெரிஞ்சுக்குங்க உங்களுக்கு கணவன் வீட்டுக்கு வரும்போது இதை எடுத்து கொடுங்க உங்கள் வீட்டில் சந்தோஷமாக வாழ்வீங்க இன்பமாக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் சொல்ல இந்த ஒரு தலை தாமரையை வந்து சாப்பிட்ற முறையை எப்படின்னு நம்ம சொல்கிறேன் இந்த சாப்பிட்ற முறைன்னா இதோட தன்மை வந்து பூவு இலை வேறு மூணுமே சாப்பிடக்கூடிய முறைகளை பற்றி இப்போ சொல்கிறேன் இதை வந்து அப்படியே பச்சையாகவே கூட சாப்பிட்லாம் பச்சை சாப்பிடும் போது வாந்தி சில பேர்த்துக்கு வரும் அதனால் இதை வந்து நெய்யில் வதக்கி வதக்கி சாப்பிட்லாம் அது மட்டும் இல்லை அப்படி இல்லைன்னா அரைச்சி மோரில் போட்டு சாப்பிட்லாம் ஒன்று அப்படி இல்லை அப்படின்னா நல்லா சூர்ணம் பண்ணி சூர்ணத்தில் தேனில் சாப்பிட்லாம் இந்த தேனில் சாப்பிடும் போது பல வகையான வியாதிகளும் போகும் ஆன்மகத்தை உருவாக்கக்கூடிய தன்மை இதுக்குள்ளே இருக்குது இதை ஞாபகத்தை வச்சுங்க அதனால் அடுத்த மூலிகை சொல்ல போகிறனால இந்த நேரத்தில் உங்களுக்கு அனைவருக்கு நன்றி சொல்கிறேன் நான் வந்து வடநாட்டு சைடு இருக்கிறனால இந்திகளை அதிகமாக பேசுவேன் எனக்கு தமிழை தான் தெரியும் தமிழை வந்து பேச்சு வந்து கொஞ்சம் தவறாக பேசியிருந்தால் கூட சில வார்த்தைகளை வந்து தவறாக விட்டு பேசியிருப்பேன் அந்த தமிழ் வார்த்தையில் ஏதாவது தவறாக இருந்தால் கூட த தமிழர் மக்களுக்கு என்னை மன்னித்து விடப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்